நித்யானந்த சக்தி ஆவேசிக்கிறன ஆரம்பிக்கலாம். நிமிந்து உட்கார்ந்து பகவான மூன்றாங்கண்ல நினைச்சு சத்குரு வந்தனம் சொல்லி ஆரம்பிக்கலாம். நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககன சதுஷம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீசாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம், எல்லாரும் வெல்கம் டு ஸ்ரீ கைலாஷா கோட்டியார் மேனிஃபெஸ்டிங் பவர் செஷன். சக்தி ஆவிஷ்கரணா ஆரம்பிக்கிறதுக்கு பகவான் அவ்வளோ அழகா அந்த தீட்சையும் தரிசனம் ஒவ்வொரு உயர்ஞான சத்தியமும் எப்படி நம்மளை காப்பாத்துறது, எப்படியெல்லாம் பகவானை காப்பாத்திருக்கு, அந்த உயிர்ப்பு சக்தி நமக்குள்ள இருக்கிறது தான். அது நம்ம கேட்டும் இல்லை போறது இல்லை, இல்லை நம்ம வானானும் சொன்னா நம்மளை விட்டு போறதில்லை. நம்ம குள்ளதான் இருந்து ஒவ்வொரு செயலையும் நடத்துறது. நம்ம அதை புரிதலுக்கு கொண்டு வந்தோம்னா அந்த சக்தி வந்து பல மடங்கு நம்ம வாழ்க்கைய அவ்வளோ மேன்மையா அவ்வளோ அருமையா மாத்துறதுன்னு பகவான் வாழ்ந்தே காமிக்கிறாங்க. ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் வயரை அவர் மேலே வச்சா கூட அந்த காலபைரவர் அவ்வளோ அருமையா இந்த காலத்தையும் பிரகலாதா கேட்டிருக்கோம், எவ்வளோலாம் அவங்க அப்பா சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு. ஆனா அவர் அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் விமோச்சனம் கிடைக்கணும்னு கேட்டாரு. அதே மாதிரி பகவான் நம்மளுக்கு லீலைய வாழ்ந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் எல்லாம் வாங்கி ஆனா காலபைரவர் அவரை காப்பாத்தி ஏதோ ஒண்ணு அந்த காலபைரவர் எப்படியோ வந்து நம்மளை காப்பாத்துறார். அந்த உயர்ஞான சத்தியத்தை வாழறவங்களுக்கு இல்லாட்டி நம்மளே துன்பமும் கஷ்டமும் துயரமும் பட்டு எல்லாத்தையும் வேணா கத்தலாம், யார்கிட்ட வேணா கத்தலாம், எப்படி வேணா கத்தலாம், ஆனா கடைசியா ஒவ்வொன்றும் நம்மளதான் பாதிக்கிறது, மற்ற பேரை பாதிக்கிறது இல்லை. நம்ம தான் ஃபைனலா கஷ்டப்பட்டு அந்த டிசீஸ் வந்து அந்த அனுபவம் நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இந்த உயர்ஞான சத்தியத்தை வாழ்ந்தா எவ்வளோ எளிமையா வாழ்க்கை இருக்கும். அந்த சரியா பாதம் பகவான் சொன்னார், எவ்வளோ அழகா அவங்க தாத்தா பாட்டி எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் அவங்களால அந்த உயர்ஞான சத்தியத்தை சார்ந்து வாழ முடிஞ்சது, எவ்வளோ லேட்டானாலும் எப்படி அந்த பாராயணம் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம அந்த உள் மனச தூய்மை பண்றது, நம்மக்குள்ள இருக்கிற அந்த கொந்தளிப்பை குறைக்கிறது. பகவான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றது நம்மக்குள்ள அவ்வளோ ஹீலிங் நடக்கிறது. அதுக்குதான் பகவான் சரியா பாதம் அந்த சத்சங்கம்னு சொல்றது. சத்சங்கத்தை கேட்க 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 நம்ம மனசு அவ்வளோ அமைதியா இருக்கு. அந்த பரம சாந்தத்தில் தான் பகவான் இருக்காருன்னு நம்மளுக்கு அந்த புரிதல் இருக்கும். ஒரு குப்பையில நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அது ஒரு சின்ன வைரமா இருந்தா அவ்வளவுதான், ஒரு குப்பை மேடுல கண்டுபிடிச்சுக்கோங்க அங்க வைரம் இருக்குன்னா அவ்வளவுதான், எவ்வளவு வருஷம் ஆகும். அந்த மாதிரிதான் நம்ம மனம் அவ்வளோ விஷயத்த திருப்பி 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 யோசிச்சு திருப்பி திருப்பி கோபமும் ஆர்த்தரமும் வருத்தமும் துக்கமும் குற்ற உணர்வும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனத்துல போயிட்டு இருக்கு. ஆனா அதுல அந்த பகவான் இருக்காரு, அவர் இருக்கிறதுனால்தான் அது இருக்கா அந்த மனமெல்லாம் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியறது. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் நவந்தாதான் நம்ம அந்த பகவான் இருக்கிறத நம்ம உணர முடியும். அதனால்தான் பகவான் ஒவ்வொரு வார்த்தையும் சரியா பாதா கிரியா பாதா யோக பாதா அழகா சொன்னாங்க. யோக பாதா காலையில நம்ம 4 மணிக்கு எழுந்து பண்ணும்போது பகவான் வந்து மேதா நாடின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாடி நம்ம தலையில இந்த இடத்துல போடுது. அந்த நாடி எப்போ உயிர்ப்பு படுறதுன்னா நம்ம அந்த 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல 3:30 மணிக்கு எழுந்து அந்த யோகா பண்ணும்போது, யோகா நம்ம சும்மா உடம்ப வந்து நல்லா இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை,
அந்த மனம் உள் உணர்வு எல்லாமே அலைன் ஆறதுக்கு அந்த காஸ்மிக் ஜியோமெட்ரிக் அலைன் ஆறுது. அப்போ வேறு வேறு மனம் டெசிஷன்ல வராது. கரெக்டான விஷயத்த நம்ம கரெக்டான டைத்துல டெசிஷன் எடுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல அந்த பெரிய பெரிய சிஓஸ் எல்லாருமே அந்த பிரம்ம மோகத்தில் தான் எழுந்துக்கிறாங்க. அதுவே அவ்வளோ பெரிய விஷயம். அதுல நம்ம யோகா பண்ணி தினம் 6 மணிக்கு ஆனா பூஜையை பண்ணா நம்மக்குள்ள அந்த எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே செட்டில் ஆறுதுன்றாங்க. நம்மக்குள்ள இருக்கிற அந்த கொந்தளிப்பு அவ்வளோ அமைதியா நிம்மதியா மாறுறது. அந்த நாடியே நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆக ஆக நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆனா நம்ம வெளி உலகத்தை சார்ந்த விஷயங்கள்லாம் உடனே ஆடி போயிட மாட்டோம். அப்படி நடந்தா கூட பகவான் இருக்காரு, பகவான் பார்த்துப்பாரு, நம்மக்குள்ள இருக்கிற அந்த பகவான் ஒவ்வொரு விஷயமும் நல்லத்துக்கு தான் பண்றாருன்னு அந்த புரிதல், அந்த உயர்ஞான சத்தியம், மெச்சுவர் கான்சியஸ்னஸ்ன்னு பகவான் சொல்வார், அது நம்மளுக்கு புரிதலா மாறி நம்ம வாழ்க்கையா நம்மளுக்கு அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு நம்மளுக்கு மேலும் மேலும் நம்மளை கொண்டு போறது. ஆனா திருப்பி திருப்பி அந்த துக்கமும் துயரத்துல விழுந்தோம்னா திருப்பி நம்ம பிறந்து இறந்து பிறந்து இறந்து இதையே பண்ணிட்டு இருக்க வேண்டிதான். அடுத்த பரிமாணம் நம்மளுக்கு இருக்காது. அது வெறுத்து போய் ஒரு 60-70 வயசுல ஐயோ இந்த உலகமே ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட், எதை பண்ணாலும் வேஸ்டா தான் இருக்குன்னு அப்படின்னு அதுக்கப்புறம் புத்திசாலித்தனம் வருது. பாடி நம்மளுக்கு ரெடியா இருக்காது, நம்ம உடம்பு அப்போ ஒத்துழைக்காது. இப்போ நம்ம மனமும் உடம்பும் இருக்கும் போதே பகவானை சார்ந்து ஒவ்வொரு வேலையும் நம்ம பண்ணும் போது ஆழமா பகவான் தான் பண்றாரு ஒவ்வொரு வேலையும் நம்மக்குள்ள இருந்து. அந்த பரம சாந்த ஸ்வரூபம்ல தான் பகவான் இருப்பார். நம்மளே ஒரு கோவில், பகவான் நம்ம எங்க போனாலும் ஒரு கோவில் கூட்டிட்டு போறோம், அதுக்குள்ள பகவான் இருக்காரு. அப்படின்னு நம்ம இருக்கும் போது நம்ம அந்த நான்வெஜ் சாப்பிடுறதோ இல்லாட்டி கெட்ட வார்த்தை பேசுறதோ இல்ல ஒருத்தரை திட்டுறதோ நம்ம பண்ண மாட்டோம். கோவில்ல பண்ணுவோமா கர்ப்ப மந்திரத்துல, அது மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். நம்மக்குள்ள இருக்கிறது அந்த பகவான் நம்மளுக்கு புரிஞ்சா வெளி உலகம் அவ்வளோ அருமையா ஆகிறது. அதுதான் தியாகம்ன்றாங்க. வெளி உலகத்தை சார்ந்த அந்த கொந்தளிப்பு, அந்த கஷ்டம், அந்த பவர்லெஸ் ஸ்பேஸ், அதை வந்து தாண்டி நம்ம உயர்ஞான சத்தியம், நம்ம சாந்தத்துல இருந்தோனா, பரமசாந்த சுரூபம்ல இருந்தோனா, நம்மக்குள்ள பகவான் தான் இருக்காருன்னு அந்த புரிதல்ல இருந்தோம்னா நம்ம ஒவ்வொரு காரியமே சக்சஸ் தான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இப்போ அந்த ஸ்பேஸ்ல இருந்து இப்போ பகவான் கொடுத்த சாஸ்திர பிரமாணாவை பார்க்கலாம். ஒவ்வொரு சாஸ்திர பிரமாணமும் விஜயான பைரவ தந்திரா வேதாகமத்திலேந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சூத்ரா 100, தாரணா 75. இந்த சாஸ்திர பிரமாணால பகவான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Our body scanning is taken from the Vijnana Bhairava Tantra, Sutra 100, Dharana 75. Chiddharma sarvadeheshu visesho nasti kutrachit atascha tanmayam sarvam bhavayan bhavajijjanaha chiddharma sarvadeheshu விசேஷோ நாஸ்தி குத்ரசித் ஆதஸ்ய தன்மயம் சர்வம் பாவயன் பவஜிஜ்ஜனஹ. இந்த சூத்ரால பகவான் என்ன சொல்லியிருக்கானா, as per the natural flow of the consciousness சித் தர்மா, அந்த உயிர்ப்பு சக்தி, in all the bodies the consciousness is undifferentiated, there exists no differential specificity in the nature, quality or attribute in the consciousness. In this way, which is the awareness and is absorbed is in the consciousness existing in all beings, he wins the space of Paramashiva. திருப்பி திருப்பி நம்ம பகவான் என்ன சொல்ல வர்றார்னா, நம்மக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த உயிர்ப்பு சக்தி தான் எல்லா பொருள்லையுமே இருக்கு. அதனாலதான் நம்மளால அது உணர முடியறது.
ஆனா அதோட நேச்சர் குவாலிட்டி ஆட்ரிபியூட் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி நமக்குள்ள இருக்கிறது மசில் மெமரி பயோ மெமரி பயோ எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க அந்த காமாட்சியே வந்து நமக்குள்ள அடுத்த பரிமாணத்துக்காக நமக்குள்ள அடுத்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதை நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குன்னு பகவானே இறங்கி வந்து பரமசிவனே இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு நம்ம குருவாக வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சொல்றாங்க இந்த சரியா பாதாவை தினமும் சத்சங் கேட்டு தீட்சை வாங்கி தர்ஷன் பகவான் கிட்டேந்து வாங்கி அது யோக பாதா யோகா பண்ணி காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல கிரியா பாதா தினமும் பகவானுக்கு நன்றி சொல்லி அந்த பூஜையை பண்ணி ஞான பாதா இந்த உயர்ஞான சத்தியம்லாம் உள்வாங்கி அதை வாழ்க்கையா வாழணும் அதை வாழும்போது நம்மக்குள்ள இந்த சக்தியெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த சக்தியெல்லாம் நம்மளுக்கு அதே ஒவ்வொரு சக்தி நம்ம வெளிப்பாடு பண்ணும்போது நம்மக்குள்ள அந்த பெரிய கான்ஃபிடென்ஸ் பகவான் நம்ம கேட்டா என்ன வேணா பண்ணிடுவார் நம்ம பகவான் இருக்கார் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ்ல நம்ம இருக்கலாம் என்ன கஷ்டம் வந்தாலும் பகவான் நம்மளை பார்த்துப்பாருன்னு அந்த திருட புத்தி நம்மளுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அதுதான் நம்மக்குள்ள இருக்கிற அந்த பயோ எனர்ஜி இப்போ ஒரு மரமா பாத்தீங்கன்னா மிருகத்தை பாத்தீங்கன்னா இல்ல ஒரு லேப்டாப் நீங்க பாக்குற லேப்டாப்போ இல்ல ஒரு செல்போனோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் கம்மியான விஷயங்கள் இருக்கு இப்போ மரத்தை கட் பண்ணா அதுல ரத்தம் வருது இல்ல அதனால அதோ அதுக்கு வலி கிடையாது ஆனா மிருகத்துக்கு உண்டு அதே மாதிரி லேப்டாப்ல அதுவும் கிடையாது அதனால ஒவ்வொரு இடத்துல அந்த லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு பகவான் சொல்ற அது வேரியாருது ஆனா அதுக்காக நம்ம வந்து நம்ம உயிர்ப்பு சக்தி நம்மக்குள்ள இருக்கிறது தான் எல்லாத்துலயும் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல எதுலையுமே இல்லைன்னு நம்ம சொன்னா கரெக்ட் கிடையாது பகவானோட 12 வயசுல அந்த 360 டிகிரியில பகவானால ஒவ்வொரு கல்லுலயோ இல்ல ஒரு பொருள்லயோ இல்ல மரத்திலயோ ஒரு மிருகத்திலயோ ஒரு மனிதனிலயோ அவரையே பாக்குற மாதிரி அவரால உணர முடியறது நம்மக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் நம்ம உணர்றோம் ஆனா பாக்கி பேரும் பகவான் தான் அப்படின்னு நம்ம அந்த புரிதலோட வாழ்ந்தாதான் ஒரு நிபரை பாத்தீங்கன்னா அவரும் பகவான் தான் அவரும் பிரம்மன் தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் அந்த பிரபஞ்சத்துல இருக்க உயிர்ப்பு சக்தி நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது நம்ம அந்த மாதிரி வாழறதுனால ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்த்து பார்த்து நம்ம வாழறதுனால நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் 1, 2, 3 எண்ணினா எவ்வளவுதான் என்றது ஒரு கால்குலேட்டர் இருந்தா உடனே எண்ணிடலாம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம புரிஞ்சு நம்ம தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அனுபவிக்கணும்னா முடியாது நம்ம நேர பகவான் தான் எல்லாத்துலயும் இருக்கான்னு வாழ ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும்னு பகவான் சொல்றார் இப்போ இன்னைக்கு கொடுத்த அந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போலாம் அந்த சக்தி ஆவிஷ்கரணாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாடி ஸ்கேனிங் நீங்க வந்து இதுல 5 கொடுத்துருக்கு எது வேணா எடுத்து ஸ்கேன் பண்ணலாம் அவங்களோட பிளட் குரூப்பை கண்டுபிடிக்கலாம் இல்ல ஏன் அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னு பாக்கலாம் இல்ல அவங்களுக்கு என்ன பெரிய உடம்புன்னு அது பாக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு என்ன தெரியறதோ அதை எழுதிக்கோங்க முக்கியமா பகவான் கொடுத்த அந்த சத்தியம் எல்லாம் உள்வாங்கி எப்படி அவர் வாழ்க்கைய வாழ்ந்தார் எப்படி பரமாச்சாரியார் கிட்ட போய் அவர் அருள் பெற்றார் அந்த சக்தி பாதா அவருக்குள்ள எப்படி நடந்தது அந்த சுத்த அத்வைத்த நிலை எப்படி நடந்தது அவர் எப்படி எல்லாமே ஒன்றுபட்டு எல்லாமே நான் தான் பரமசிவன் அந்த ஒரே ஒரு நினைப்பிலேயே அந்த குழந்தையா இருக்கும் போதே அவருக்குள்ள மலர்ந்தது இதெல்லாம் நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க பகவானை பத்தி நம்ம சிந்தனை பண்ண பண்ண பகவானை பத்தி நிறைய நம்மளுக்கு புரிதல் நடக்கும் அப்போ உங்களுக்குள்ளயும் பகவான் தான் இருக்காருன்னா உங்களுக்கும் அதே சிந்தனை மலர ஆரம்பிக்கும்னு பகவான் சொல்ற அதே மாதிரி ஆழமா நீங்க அந்த தர்ஷன் பார்க்கும்போது உங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஆனந்த கழிப்பு அந்த ஸ்பேஸ உங்க ஹிருதயத்துல திருப்பி திருப்பி அந்த ஸ்பேஸ நீங்க தான் கொண்டு வரணும் அதே மாதிரி அந்த மகா வாக்கியாவை மந்திர தீட்சா பகவான் கொடுத்த மந்திர தீட்சாவை நம்ம
உயிரே மலர்ற மாதிரி உச்சரணை பண்ணி ஆழமா நம்ம அதை கேட்கற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி உச்சரணை பண்ணும் போது அந்த மந்திரா நம்ம உடம்புல இருக்கிற ஜதாக்னி நம்ம வயத்துல இருக்கிற அக்னிக்கு திருப்பி திருப்பி நம்ம அதை ஆஃபர் பண்ணோம்னா நம்மக்குள்ள அந்த துவத சாந்தம் நம்ம வந்து பிரபஞ்சத்துல இருக்கிறது நம்மக்குள்ள இருக்குன்னு அந்த புரிதல் நம்மக்குள்ள வருது. ஒவ்வொன்றும் இது ஏன் பண்ணணும், அது ஏன் பண்ணணும், பூஜால இத இந்த மந்திராவை ஏன் பண்ணணும், இந்த பூவை ஏன் இப்படி ஆஃபர் பண்ணோம்னா அதெல்லாம் தான் நம்ம ஹிருதயத்தை அந்த மனத்தை சுத்தம் பண்ணி பரம சாந்த நிலையில வைக்கிறது. யோகா வந்து நம்ம பண்ணும்போது அந்த ஒவ்வொரு சாஸ்திர பிரமாணாவை சான் பண்ணிட்டு நம்ம அதை கேட்டுட்டே நம்ம பண்ணும்போது தான் நம்மக்குள்ள அந்த பரமசாந்த ஸ்வரூபம் நமக்குள்ள மலர ஆரம்பிக்கிறது. யோகா பண்ணும்போது யாரையா திட்டிட்டே பண்ணா என்ன ஆகும், நம்ம மசில் மெமரியில என்ன இருக்கும். அதனாலதான் பகவான் அவ்வளோ ஒவ்வொன்றும் யோசிச்சு நம்மக்குள்ள அந்த அந்த கொந்தளிப்பு கம்மியாக திருப்பி திருப்பி நம்ம அந்த சந்தேகமோ இல்லாட்டி நம்ம வெறுப்போ இல்ல நம்மக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வோ அது மேல் வராம நம்மக்குள்ள இருக்கிற இந்த சாந்தம் மேல வந்து அதுல பகவானை பார்த்து அந்த பகவான் தான் ஒவ்வொன்றும் பண்றாருன்னு அந்த சிந்தனையில எப்பவும் நம்ம இருந்தா நம்மக்குள்ள அடுத்த அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம ரெடியாரோம். இப்ப எப்படி எப்பவுமே வெளி உலகத்து சிந்தனையில இருந்து அவங்க பைனான்சியல்ல பண்றாங்க இல்ல வேற எதுலயாவது பண்றாங்க, அதே மாதிரி இந்த இதுலயும் நம்ம ஆழமா பகவான நினைக்க நினைக்க அந்த பூஜை சரியா பாதா கிரியா பாதா யோக பாதா அதை நம்ம முறையா செஞ்சுன்னு வரும்போது நம்மக்குள்ள உள் மனசு அவ்வளோ அமைதியா அவ்வளோ ஆனந்தத்துல நம்மளால பகவான உணர முடியறது. அப்போ பகவான உணர்ந்து அந்த சிந்தனையில இருக்கும்போது இந்த மகா வாக்கியாவை நம்ம சேன் பண்ணும்போது நம்ம அந்த சக்தி வெளிப்பாடு நம்மக்குள்ள நடக்கிறது. எல்லாமே அந்த மனம் குயட்டாரத்துக்கு தான் இவ்வளோ ப்ராசஸும் பகவான் கொடுக்கிறார். இப்போ நிமிந்து உட்கார்ந்து தியானத்துல இறங்கலாம். ஒவ்வொரு விஷயமும் பகவான் கொடுக்க கொடுக்க நம்மக்குள்ள அதை வாழும்போது தான் நம்மளுக்கு அது அது புரிதலா மாறுறது. இப்போ நிமிந்து உட்கார்ந்து அந்த மகா வாக்கியாவை ஓம் நித்யானந்த பரமசிவோகம் ஆழமா உச்சரணை பண்ண ஆரம்பிங்க. ஓம் நித்யானந்த பரமசிவோகம் Shivoham.
சதாசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் Shivoham, Om Nityananda.
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् शिवोऽहम् ॐ नित्यानन्द
नमः शिवोऽहम्। ॐ नित्यानन्द परमशिवोऽहम्। ॐ नित्यानन्द परमशिवोऽहम्। ॐ नित्यानन्द परमशिवोऽहम्। नित्यानन्द परमशिवोऽहम्। ॐ नित्यानन्द परमशिवोऽहम्। ॐ नित्यानन्द परमशिवोऽहम्। शिवोऽहम्। ॐ
நித்யானந்தன், இப்போ நீங்க அந்த சக்தி வெளிப்பாடுல நீங்க என்ன பாத்தீங்களோ அத அழகா இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல நீங்க ஷேர் பண்ணலாம். tinyurl.com/powermanifestation. மேலும் மேலும் நம்ம மேலும் மேலும் நம்ம அந்த சக்தி வெளிப்பாடு நடக்கிறத நம்ம எல்லாரோடையும் பகிர்ந்துக்கும் போதுதான், என்ரிச்சிங் பண்ணும் போதுதான் நம்ம அது வாழ்க்கை முறையா இருக்கு. எதை நம்ம ஆழமா அந்த உயிர்ப்பு சக்தி நம்ம சக்தியா மலர்றதோ, ஆழமா நம்மக்குள்ள சிந்தனையா இருக்கோ, பகவான் தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் பண்றாருன்னு அப்படின்னு ஆழமா பக்தியும் இந்த தேடுதலும் நமக்குள்ள இருந்தா அதை பத்தி தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுவோம். அப்போ நம்ம பேசும்போது ஒவ்வொரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணும்போது தான் நமக்குள்ள ஆழமா வாழ்க்கையாவே மலருது. ஏன்னா நம்ம மற்ற பேர் சொல்லி எதுவும் கேட்கறது கிடையாது, நம்ம பேசும்போது தான் நம்ம கேட்கறோம். அதனால திருப்பி திருப்பி எதை நம்ம உச்சரணை பண்றோமோ அதுவாவே நம்ம மாறும். அப்போ ஆழமா அந்த பக்தியும் அந்த தேடுதலும் அந்த உயர்ஞான சத்தியம்தான் நமக்குள்ள சக்தி வெளிப்பாடா நடக்கிறது. பகவான் தான் அந்த உயிர்ப்பு சக்தி நமக்குள்ள இருக்கிறது தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு தாட், நம்ம மனமே அதை சார்ந்துதான் இருக்கு. ஆனா நம்ம மேலும் மேலும் அந்த வெளி உலகத்தை சார்ந்து நம்ம சிந்தனை பண்ணி பண்ணி நம்ம மனம் அதை சார்ந்துதான் ஓடுறது. பகவானை சார்ந்து நம்ம சிந்தனை பண்ண ஆரம்பிச்சு நம்மக்குள்ள இருக்கிற பகவானை மேலும் மேலும் அந்த உயிர்ப்பு சக்தி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு செயலையும் பண்ண தோன்றது. அதுதான் நம்மளுக்கு சக்தியும் கொடுக்கறது, அதுதான் நம்மள எல்லாமே பண்ணவும் வைக்கிறது, அதுதான் நம்மக்குள்ள இருந்து ஒவ்வொன்றையும் புரிதலையும் கொடுக்கறதுன்னு அதை வாழும்போது தான் நம்மளுக்கு அந்த அடுத்த பரிமாணம் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்போ பகவான் கொடுத்த அந்த சக்தி நீங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத எல்லாருடையும் இந்த tinyurl.com/powermanifestation ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஷேர் பண்ணும்போது தான் நமக்குள்ள ஆழமா அதெல்லாம் வாழ்க்கையாவே மலர்றது. ஒருத்தரை காஸ் பண்ணா நம்மக்குள்ள இருக்கிறது தான் அவங்கள மிரரா அவங்களுக்கு அந்த புரிதல் உடனே வர ஆரம்பிக்கிறது. நம்ம எவ்வளோ ஆழமா கிளியரா அந்த கொந்தளிப்புலாம் இல்லாம சந்தேகம் இல்லாம அந்த வெறுப்பு, நம்ம மேலேயே இருக்கிற வெறுப்பு சந்தேகம் இல்ல குற்ற உணர்வு அதெல்லாம் இல்லாம பகவான் மட்டும்தான் நம்மக்குள்ள இருந்தார்னா உடனே மற்ற பேருக்கும் அது புரிதலா அவங்கக்குள்ளயும் கிளிக் ஆகும். அப்போ அவங்களும் சத் சங்கத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. நம்ம சொன்ன பேச்ச அவங்க கேட்கலன்னா நம்ம பேச்ச கேட்கலன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அப்போ நம்மக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை மேலும் மேலும் பகவானை சார்ந்து நம்ம வாழும்போது நம்மக்குள்ள நம்ம மாற்றத்தை பார்க்கும்போது வெளியிலையும் அத்தனை பேரும் மாற்றமாயி மாறி அவங்க நீங்க சொல்றத கண்டிப்பா கேட்டு சத் சங்கத்துக்கு வந்து அவங்களும் அந்த உயர்ஞான சத்தியத்தை வாழ்ந்து அவங்கக்குள்ளேயும் சக்தி வெளிப்பாடு நடக்க ஆரம்பிக்கும். அதனால எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி இந்த பவர்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிங்கன்னா எப்படி அந்த கோகோனட் எல்லாம் மூவ் ஆறுது, எப்படி அந்த பாட்டில் மூவ் ஆறுதுன்னு இதுல அவ்வளோ சக்தியெல்லாம் எல்லா உலகம் பூரா ரெக்கார்ட் பண்றாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வெளிப்பாடு நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது தான் நம்மக்குள்ள அந்த புரிதல் மேலும் மேலும் ஆழமாறுது. இதெல்லாம் நிஜம், பகவான் தான் வந்திருக்காரு, பரமசிவன் தான் வந்திருக்காரு, நம்ம குருவாவே வந்திருக்காரு, ஆமா நம்மளுக்கு தான் வந்திருக்காரு, நம்ம தான் அந்த பரமசிவன் அப்படின்னு நம்மளுக்கு அந்த புரிதல் மேலும் மேலும் ஆழமா நடக்க ஆரம்பிக்கிறது. அதனால கண்டிப்பா எல்லாரையும் எல்லாரோடையும் ஷேர் பண்ணி அவங்கள சத் சங்கத்துக்கு வரவீங்க. அதுலதான் அவங்களுக்கு தீட்சா அந்த தர்ஷன் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கிறது. கண்டிப்பாக எல்லாரையும் சத் சங்கத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இப்போ பகவான் கொடுத்த அந்த சக்தி வெளிப்பாடும் உங்களுக்குள்ள அந்த நடந்த
அந்த உயர்ஞான சத்தியம் எல்லாத்தையுமே பகவானோட கமல பாதத்துல சரண்டர் பண்ணுங்க. நம்ம சரண்டர் பண்ண பண்ணதான் நமக்குள்ள ஆழமா அந்த பக்தியும் மலருது, ஞானமும் மலருது, மேலும் மேலும் அந்த புரிதலும் நடக்க ஆரம்பிக்கிறது. நம்ம அந்த தேடுதலோட பகவானை வேண்டி இந்த தியாகமும் லீலா தியானம் எல்லாமே நமக்குள்ள வாழ்க்கையாவே மலரணும்னு வேண்டி பகவானை மூன்றாம் கண்ணில் இந்த நினைச்சு இந்த செஷனை நம்ம இப்ப முடிக்கலாம், பூர்ணமதம் சொல்லி முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரி ஓம் தத் சத் சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் பாதுகார்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம் நித்யானந்தம். நன்றி, வணக்கம். நாளைக்கு சத்சங்கத்துல கண்டிப்பாக எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. நம்ம சத்சங் கழிச்சு பார் மேனிஃபெஸ்டேஷன் சக்தி ஆவிஷ்கரணா இருக்கும், அதுலயும் கலந்துக்கோங்க. நித்யானந்தம்.